Miriye miriye düşünün el miriyin verim eder. Miriyini miriyin elden veriver. என்ன அது வேதம் படிச்ச நாலு வேதம் அந்த வேதம் படிச்சதுக்கா நீ என்ன வேணாலும் செய்யலாமா என்ன வேணாலும் சாப்பிடலாமா காசை வாங்கிக்கலாமா இப்ப எல்லாமே சுற்றுலா தலம் சொல்லி விபச்சாரம் குடியும் தான் நடக்குது வெளிநாடு மாதிரி எங்க பக்தி இருக்கு சொல்லு பார்ப்போம் 100 ரூபா கொடுத்தா உனக்கு எல்லாம் கொடுப்பான் 500 ரூபா கொடுத்தா மாலையை தூக்கி விடுவான் 5000 ரூபா கொடுத்தா கோயிலுக்குள்ள விடுவான் ஆன்மீகம் சொல்லிட்டு என்ன செய்யற உண்மையான ஆன்மீகம் நீ கும்புறீங்களா தேங்காவில் எதுக்கு உடைக்கிறீங்க உங்களை யார் கோழி வெட்ட சொன்னா ஆடு வெட்ட சொன்னது மாடு வெட்ட சொன்ன யாரு உங்க வயித்துக்கா செஞ்சுக்கிறீங்க சக்கர காத்து இல்லாம சாக போறீங்கடா மரம் எந்த மரத்தை வெட்டுற உனக்கு அதிகாரம் கிடையாதுடா வைக்க தாண்டா உனக்கு உண்டு இன்னைக்கு பேப்பர்ல வர்றதெல்லாம் நான் அன்னைக்கு உண்மையை சொன்னேன் நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு வர்ற பேப்பர்ல அத்தனையும் நான் உண்மையை சொன்னேன் சினிமா மாதிரி ஓடிச்சு அது ஜாதி அடிப்படையில தான் கோவில் கட்டி மரங்கள்லாம் ரவுடி சாமியாரா உருவாக்காங்க இதுக்கு கையால பாரு என்னை தேடி வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க புரியுதா உங்களுக்கு என் ஸ்டோரியை சொல்லிதான் நான் உங்களுக்கே தெரியும் பேப்பரில் வந்துச்சு முருகா மரியா பிரிஸ்கா என்ற மா வனகாலின்னு சொல்லி மாற்றி வச்சாங்க தமிழ் ஒரு மாதத்தில் பேசுனாங்க என் மனைவி சொந்த அந்த காலத்தில் என்னை கல்யாணம் பண்ணினது சொந்த அத்தை மாமா மகளை கட்டியாகனு கட்டினாங்க இல்லையா அப்போ அவள் என்ன பண்ணா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைய பெற்றுட்டு பிக்கிறதுக்கு முன்னாடியே சண்டையில் என்ன ஆகி போச்சு அன்பு பண்பு பாசம் கிடையாது சொந்தத்தில் இருக்காதுல்ல பாசம் இருக்காதுல்ல அப்போ அவங்க என்ன பண்ணால் ஒன்றையும் கொண்டுருவோம் பிள்ளையும் கொண்டுருவேன்னு சொன்னான் ஆத்தா என்னை கொன்ன பாவம் உனக்கு வேணாம் அப்படின்னு நான் விலகிட்டேன் முருகா என்ன விலகிட்டேன் அன்பே சிவம் அன்பு இருந்தால் தான் இறைவன் இருப்பார் கெட்ட வார்த்தைக்காக இல்லை சாமி அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தால் தான் பேசணும் கட்டின மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொன்னால் தான் இல்லைன்னா இல்லை வேட்டி ஒத்த வேட்டியே கட்டியிருப்பேன் குளிச்சிருப்பேன் குளிக்க முடியாது பல்லு விளப்பேன் போக முடியாது கிருன்னு கிழிஞ்சு போயிடும் லோடு தூக்கிட்டு வருவேன் நானே சிலை செய்வேன் 6 மணிக்கு ஏறுவேன் குண்டை குண்டை கேள்வி பார்ப்பான் அத்தனைக்கு பதில் சொல்லுவேன் இருந்தால் சாப்பிடவே இல்லைன்னா இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சாப்பாடுன்றது கிடையாது கட்டாயத்துக்கு போய் வலுக்கட்டாயமாக தான் நம்ம வந்து வாங்குறோமோல அன்பு பண்பாக்காப்புறம் சாப்பாடு முக்கியம் கிடையாது சாமி நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும் என்னை வம்பில் மாட்டி விடுறதுக்காக வேணும்னே கொண்டு வந்து ஒருத்தன் வந்து அந்த ஊருக்காரன் பல இடைஞ்சல் பண்ணி ஒரு அம்மாவை கொண்டு விடுறான் அப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்குறான் இது மாதிரி ஃப்ராடு அந்த பையன் என்னை வந்து பண்ணான்னு வந்து உள்ளே வர்றாங்க ஐயா நான் வேப்ப மரத்தை கும்பிட்டேன் எல்லாருமே பாவாடையெல்லாம் கிழிச்சிருந்தாங்க மரத்தை எரித்தாங்க அசிங்கம் பண்ணாங்க கல்லை கட்டினாங்க செருப்பை கட்டினாங்க எனக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க அவ்வளோதான் நான் என்ன பண்ணேன் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணி அவங்கள்ட்ட இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் அன்பாக பேசும்போது என்ன பண்ணுவாங்க யாராவது ஏட்டி பிடி பேசுவாங்க கிட்ட வார்த்தையாக தானே பேச தெரியும் உனக்கு நல்லது தெரியுமா எந்த நாட்டுக்காரங்களோ யூரோப்பு கண்ட்ரியோ அது என்னமோ ஒரு நாடு எங்கிட்ட ஆஸ்திரியா இல்லை ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியாவிலேருந்து வந்து என்னை தேடி ஒரு பொம்பளையை தொட முடியுமா அவங்க அங்கே வந்து இருந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் ஒரு மனு கொடுக்க போகிறோம் மரங்களை வெட்டாத இயற்கையை நேசிங்க என்னோட இருந்து அவங்க செய்கிற வேலைக்கு நான் என்ன சொன்னோன்னா அவங்களும் ஓவியம் வரைஞ்சாங்க அவங்க ஒரு மாடனாக வரைஞ்சி மூலிகையில் வச்சு வரைந்தாங்க எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா போலீஸ் ஆஃபீஸரு அப்பா ரயில்வேல எல்லாமே உண்மையான அவங்க தாய் தப்பேன் கிடையாது யாரோ வளர்த்துருக்காங்க வந்தவங்க இந்த நாட்டில் நமக்கு சேவை செய்யணும் வந்தவங்க யாரோ ஒரு துணை தேடுவாங்களா இல்லையா இளிச்சவாயன் நான் சொன்னோன்னா அதிகாரியெல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்து பேப்பரில் போட்டிருக்காங்க நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதாக கல்யாணம் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அப்போ உண்மை நிஜமாக ஆகிட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணணுமே பண்ணால் தான் இந்த நாட்டுக்கு வாழ முடியும்னு இந்த நாட்டை ஆகணும்னு பண்ணிட்டாங்க பண்ணினவங்களுக்கும் கெடுதல் எனக்கும் கெடுத்து பல கெடுதலாம் பண்ணி கோயிலெல்லாம் கட்ட விடாமல் கெட்ட பேராக ஆக்குனாங்க அதை பற்றி கவலைப்படல பணம் போனால் வந்தால் உயிர் ஒன்று இருக்குல்ல அப்போ கெடுக்கிறது யார் கொடுக்கறது யார் அப்போ எல்லாமே அவன்தானே அப்போ அதை ஊரை விட்டு வெளியில் வர்றோம் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஊரில் தான் இருக்கோம் பிறந்த ஊர் வேறு இருந்த ஊர் வேறு இப்போ இருக்க ஊர் வேறு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் இறைவன் இல்லாட்டி ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் இதை விட்டு வெளியில் போக முடியுமா அப்போ அந்த ஊரில் இருந்தால் அந்த ஊர் தான் அப்புறம் அதை விட்டு தீர்த்தமலை கொண்டு போய் நீங்கள் தீர்த்தமலைக்கு வந்தீங்க ஜாதி அடிப்படையில் தான் கோவில் கட்டி மரங்கள்லாம் ரவுடி சாமியாராக உருவாக்காங்க இதுக்கு கையால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போலீஸ்காரங்க இருக்கணும் விருப்பப்பட்டால் தானே வருவாங்க நீ சாமியாரை நீ கூப்பிட்ட அப்போ அவளையும் கூப்பிட்டு என்ன விடுனா விடுவாங்களா யாராவது அதுதான் நடந்த தப்புனால சொன்னால் அரசியல்வாதி எல்லோரும் மாட்டுவான் போலீஸ்காரன் எல்லோரும் வேலையும் போயிடும் இன்றைக்கி பேப்பரில் வரதெல்லாம் நான் அன்னைக்கு உண்மையை சொன்னேன் நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி வர்ற பேப்பரில் அத்தனையும் நான் உண்மையை சொன்னேன் சினிமா மாதிரி ஓடிச்சா அதுதான் நடந்தது இது எல்லாமே சொன்னேன் பள்ளிக்கூடத்தை நடத்துல இருந்து காலேஜில் இருந்து எல்லாம் செய்கிறதெல்லாம் அரசியல்வாதி அதிகாரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க போலீஸ்காரங்களுக்கு கையாளாக இருந்தால் நீங்கள் தப்பிப்பீங்க இல்லைன்னா அப்படியே மாட்டி உள்டாவா அவங்கள என்ன பண்ணுமோ பண்ணிடுவாங்க
சரிதா உங்களுக்கு ஜால்ரா பொண்ணு அது வந்தது மலைக்கு வந்தேன் அப்படி ஊரு விட்டு ஊர் வரும்போது கொட்டாம்பட்டி ஏரியால எம்ஜிஆர் வந்தாலும் சரி காமராஜர் வந்தாலும் அந்த இடத்துல தங்குவாங்க பல்லப்பட்டின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மூணு என்ஜிஓ சேர்ந்து என்னையும் சேர்ந்து ஒரு 2500 ஹெக்டேர் இடத்த ஆட்டையை போட்டாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மட்டுமில்லை அந்த ஊருக்காரங்களாம் மலையை அழிக்க ஆரம்பித்தாங்க அப்போ நம்ம போராடி மலை மேலே ஏறி மூணு மாவட்டம் திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இது சந்திக்கக்கூடிய ஒரு இடத்த அழிச்சாங்க 2500 ஹெக்டரை மறித்து நாங்கள் செஞ்சபோது மந்திரியோட தம்பி அண்ணனோ யாரோ அவர் வந்து இவர் இருந்தார்ல விஸ்வநாதோட அண்ணன் பரமசிவையா ரேஞ்சர் பாரதி ஐயா வெளியிலேருந்து டெல்லியிலேருந்து வேறு வேறு ஒரு வந்திருந்தாங்க ரன்வீல் பிரசாத் இவங்கெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து சந்திரமோகன் கலெக்டர் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த மலையில் நீட்டு எடுத்தோம் சாமி இல்லைன்னா மலையை அழிச்சிருவாங்க இப்போ கல் உடைக்கிறது மாதிரி அப்போ உடைச்சா என்ன ஆகும் அப்போ பல வகையான மரங்களை அழிச்சாங்க பறவை நீ மரம் நட்டேன்னு சொல்கிறது பொய் ஐயா பறவைகள் தான் எல்லா பறவைகளும் வவ்வாலிருந்து குருவியிலேருந்து எல்லா பறவை அணியிலேருந்து எல்லா பறவைகளும் மரங்களை வச்சுச்சு நீங்கள் அழிச்சிங்க வச்சேன்ற பேருக்கு நீங்கள் பேருக்கு செய்கிறாங்க அப்போ மூணு என்ஜிஓ வந்து சேர்றாங்க இந்த ஆபீஸர்கள்லாம் சேர்ந்து என்னையை ஒரு என்ஜிஓவாக போட்டு பசுமை சித்திரன் கொடுத்தாங்க அப்போ தான் அந்த லோன் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மரங்களை வெட்டாதீங்க சிலிண்டர் வருது இந்த சிலிண்டரை வாங்கிக்கங்க மரங்களை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஐயா இப்போ சிலிண்டர் விட எங்கே போயிடுச்சு மரம் வெட்டாமையாக இருக்காங்க மேலே இருக்கிறதெல்லாம் இவங்களை எடுத்துகிட்டு போயிடுறது பெரிய மரங்கள்லாம் அதிகாரி எடுத்துக்கிறது அரசியல்வாதி நீங்கள் தூக்கிட்டெல்லாம் வரதில்லை மேலேயே போயிடுது அது என்ன ஆகி போச்சு அப்போ பண்ணினவுடனே என்னைக்கு என்னென்ன இடுதல் பண்ணமோ அவ்வளோ பண்ணான் எது சம்பளமே கொடுக்குறதில்ல அதிகாரி கொடுக்க மாட்டான் சாமி அவன் கையால் இருக்கன்னு தண்ணி அடிக்கணும் பொம்பளைகள் கொடுக்கணும் இதுதான் நடந்துச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாத்துலேயுமே அப்படி பெல்ல சாமி அப்படி இல்லைன்னா அந்த மரத்தை நட முடியாதுல்ல மரத்தை வைக்க முடியாதுல்ல இருக்க மரத்தை அழிச்சிட்டானே காற்று இல்லாமல் சாக போகிறீங்களே இப்போ இந்த காற்று இல்லாமல் சாக போகிறீங்கடா மரம் எந்த மரத்தை வெட்டுற உனக்கு அதிகாரம் கிடையாதுடா வைக்க தாண்டா உனக்கு உண்டு எல்லாத்தையும் ரோடு போடுறேன் ரோடு போடுறேன் நீ எத்தனை வருஷம் வாழ போகிற 5000 வருஷம் வாழ போறியா நாளைக்கு நடக்கக்கூடிய ஆபத்தை இப்போ சொன்னேன்னு நீ என்ன பண்ணுவ நர்த்தனம் ஆடிட்டார் நர்த்தனம் ஆடினார்னா என்ன ஆவார் சிவனுக்கு கோபமாய் கோபத்தில் வந்துட்டாங்க மலைகளை அழிச்சிட்டீங்க இயற்கையை அழிச்சிட்டீங்க அன்பே இல்லை யார்கிட்டுமே அன்பு இல்லை இப்போ மிரட்டி உட்கார்ந்த மாதிரி இல்லை நீங்கள் எதுக்கோ வந்தீங்க எங்கேயோ செஞ்சோ எங்கேயோ நான் வந்தோன்னே அவர்களையும் போயிட்டார் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இல்லையா இது சொல்லி கொடுத்து செய்ய முடியுமா உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ இருக்குது எனக்கு வந்து பாதுகாப்பு போக்குவரத்து வண்டியில் எப்படி போய் வரணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும் எவ்வளோக்கு வேணும் நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எதாவது வச்சுருக்கேன்னா ஏதாவது விதைக்கு தான் கிடச்சா எடுப்பேன் சாக்கடையில் கிடந்தால் எடுப்பேன் விதைகளை சேர்த்து கொண்டு விதைகளை போடுவேன் இப்போ விதைக்கு தான் போகிறேன் விதையை கொண்டு போடுவேன் பிள்ளைகளுக்கு யோகா கராத்தை சொல்லி கொடுக்குறதான் நம்ம சொல்லி கொடுக்குற பையனுக்கு அவன் கல்யாணமே பண்ணலை நல்ல பையன் அந்த பையனுக்கு உதவியாக போகிறேன் ஒரு அம்மா வந்து கோவையில் கும்பாபிஷம் பண்ணுறேன் யாகம் பண்ணுறேன்னு சொன்னாங்க பத்திரிகையில் நீங்கள் தான் தலைவர் போடுறேன் என்ற பத்திரிகையும் பார்க்கல ஒன்று சொன்னது தான் 2 மாதத்துக்கு முன்னாடி நாளைக்கு நிகழ்ச்சி நாலு கழிச்சு நிகழ்ச்சிக்காக நான் போகிறேன் சாமி போகும்போது எங்கெங்கே விதை கிடைக்குதோ சிடை கிடைக்குதோ அதெல்லாம் எடுப்பேன் விதைகளெல்லாம் அழிக்கிறாங்க இங்கே என்னது கல்யாண மண்டபத்தில் வைக்கிறாங்க அளவு செடி அதெல்லாம் யானையை திங்கும் அதெல்லாம் அழிச்சிட்டாங்க இந்த கூந்த பனைன்னு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மேலப்பட்டு அரிக்கும் சாமி ஆனால் யானை திங்கும் அதெல்லாம் இந்த கல்யாண மண்டபத்தில் எரிக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அதை நாம் எடுத்து அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் நீ வளர்க்கலைனாலும் கொண்டு மலைகளில் தூவினாலும் யானை சாப்பிடும்ல நீ கொய்யாப்பழம் நீ ருசியாக 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ற கிலோ 200 ரூபா விற்கிது 120 ரூபா 200 ரூபான்னு விற்கிது ஏன் அந்த கொய்யாப்பழம் அழுகின கொய்யாப்பழத்தை மேலே கொண்டு கொட்டலாம்ல முளைக்கு செடி முக்கியம்ல முருகா நீ ஏன் மலையை அழித்து அழித்து தண்ணியெல்லாம் குளத்தெல்லாம் மூடிப்பிட்டீங்க வாய்க்காலெல்லாம் மூடிட்டீங்க ஹைகோர்ட்டில் அந்த கட்டியிருக்கீங்களே அது யாரோட இடம் தண்ணி நீர்நிலையெல்லாம் பண்ணிட்டீங்க தெரிஞ்சதெல்லாம் எடுத்து நான் ரோடு போகிறேன்னு பண்ணி எல்லாம் பண்ணி மக்களுக்கு நீ என்ன செஞ்ச சொல்லு பார்ப்போம் உன் வீட்டை நிறச்சிக்கிட்ட அதிகாரியோட இதையும் அரசியல்வாதியை நிறச்சிக்கிட்டீங்களே ஒழிய வேறு யாருக்கும் செய்யலை இப்போ நான்லாம் என்ன கஷ்டப்படுற செருப்பே கிடையாது காலில் முள் கையில் முள் எல்லாம் முள் மேலு காலெல்லாம் எங்கள் இன்றைக்கு இப்போ கூட வேலை தான் வந்தேன் ஸ்ப்ரே பண்ணுவேன் செடியை கட்டுனேன் குருவிகளை வளர்க்குறேன் அடைச்சி போட்டு வளர்க்க முடியுமா அது வாங்கினா 400-500 ரூபா சொல்லலாம் புறா ரேட்டு எல்லாமே இயற்கை தான் தெய்வம் நீ கல் கும்பிட்டு பிரயோஜனமே கிடையாது சொல்லிட்டீங்களா இப்போ கேட்டீங்களா ஆன்மீகம்னு சொல்லிட்டு என்ன செய்யற உண்மையான ஆன்மீகம் நீ கும்பிட்றீங்களா தேங்காவில் எதுக்கு உடைக்கிறீங்க உங்களை யார் கோழி வெட்ட சொன்னா ஆடு வெட்ட சொன்னது மாடு வெட்ட சொன்ன யார் உங்கள் வயிற்றுக்காக செஞ்சுக்கிறீங்க சக்கரை பொங்கல் இருக்குது நோய் தீர்றதுக்கு பஞ்சாமரம் இருக்குது நோய் தீர்றதுக்கு ஏன் அந்த சிலையில் உள்ள நவபாசானத்தில் இந்த எல்லாம் சேர்ந்தால் அதை சாப்பிட்டா உன் நோய் தீருன்றக்கா சொன்னால் சிலையே போயிடுச்சு சிலை இருக்காப்பாங்க எல்லாம் போயிடுச்சு முருகா படி எதுக்கு வச்சாங்க நீ ஏறி இறங்கினேன்னா கர்ப்பப்பை மாறும் உடம்பு மாறும் நோய் இல்லாமல் இருப்பேன்னு விஞ்சில் ஏறி போவோம் மேலே ஏறி போனேன்னா விளங்குமாடா
உன்னோட இதே நீனே சரியறதை கெடுத்துட்டல நீனு எல்லாம் போச்சு இல்லையா இயற்கை அழியலையே அந்த மலையில உள்ள காத்துகளும் மூலிகை செடிகளும் உங்க மேல படணும் தான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறாங்க அது மட்டும் இல்லடா உலகத்துல உள்ள மலை அத்தனையுமே கிரிவலம் சுத்தனேனா அந்த மூலிகை காத்து நம்ம மேல படும் ஊட்டி மட்டும் புஸ்ன்றீங்க பொத்திக்கிறீங்க ஏர்க்காடல புஸ்ன்றீங்க கொல்லிமலையில 100 கோடி 200 கோடி 300 கோடி சொன்னீங்க இப்ப எல்லாமே சுற்றுலா தலம் சொல்லி விபச்சாரம் குடியினா நடக்குது வெள்ளிநாடு மாதிரி எங்க பக்தி இருக்கு சொல்லு பாப்போம் 100 ரூபாய் கொடுத்தா உனக்கு எல்லாம் கொடுப்பறான் 500 ரூபாய் கொடுத்தா மாலைய தூக்கி விடுவான் 5000 ரூபாய் கொடுத்தா கோயிலுக்குள்ள விடுவான் நீ குளிச்சான் குளிக்கறானோ குளிக்கலையோ தெரியல கோயிலுக்குள்ள அவன் மட்டும் போலாமா கோயிலை கட்டிறது நாம சபதியாறு கோவில் சிற்பி சாதுக்கள் சன்னியாசி தான் கட்டினது நீ உள்ள நீ போயிருவியா வெளியில போன்னு சொல்றான்ல அப்ப நீ என்ன அப்ப அவன்ட்ட எதுக்கு நீ குடுக்குற அததான் அவர் கேட்டாரு அவர் எது கேட்டாரு அதானே சாமி அப்ப உண்மையான பக்தி உள்ளவன் யார் வேணாலும் போகலாம் நீ மட்டும் போகணும்னா என்ன நீ ஆகாயத்துல இருந்து குதிச்சு வந்தியா என்ன அது வேதம் படிச்ச நாலு வேதம் அந்த வேதம் படிச்சதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாமா என்ன வேணாலும் சாப்பிடலாமா காசை வாங்கிக்கலாமா திருச்செந்தூருக்குள்ள 1000 ரூபா கொடுத்தா உன்னை கூப்பிட்டு போறான் நிஜமா நடக்குது 5 ரூபா கொடுத்தா பழம் 10 ரூபா கொடுத்தா பூ பொட்டு 20 ரூபா கொடுத்தா இது எல்லாம் கிடைக்குது பிரசாதம் எதுக்குடா வியாபாரம் தான் என்ன பண்ற இப்போ பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க பஸ் ஸ்டாண்டு மட்டுமா இருக்கு சுற்றியில் என்ன வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா வியாபார கடையும் பஸ்ஸே நிற்க முடியாது அந்த மாதிரி இப்போ கொசு அழிக்க முடியுமா உன்னால் மூட்டை பூச்சி அழிச்சிங்கப்பா கொசு அழிக்க முடிஞ்சா உங்களால் முடியவே முடியாது காரணம் என்னன்னா குப்பைத்தட்டி சாக்கடை எல்லாமே இது இவரே என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு கடிக்க தான் செய்யுது அதனால தான் இயற்கை மரம் எல்லாம் பண்ணி பிளாஸ்டிக்னு ஒன்று வந்து இந்த டப்பா வெளியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தெரியுமா செடிக்காகனு வச்சுருக்கேன் குடிக்க தண்ணிக்கு இல்லை இதை அறுத்துட்டு ரெண்டு ஓட்ட போப்பேன் இல்லாட்டி இப்படி வச்சுட்டா தண்ணி நிற்கும் மலைகள்லாம் வைப்பேன் இந்த பை வெளியில் போடக்கூடாது தெரிஞ்சுக்கணும் பிளாஸ்டிக்கே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் எல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு இல்லையா சட்டையும் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சுல சட்டியிலேருந்து எல்லாம் இருக்குது பூனல் எல்லாமே வந்துருச்சுல அன்று செஞ்சால் வேறு தப்பு தப்பாக எதை எதோ செய்யணுமோ செய்கிறான் அதை தான் எழுத்தறிவித்தோன் இறைவன் ஆவான்னு சொல்லி அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொன்னாங்க டேய் நீ யாரா சாமியார் வெளியில் போடான்னு சொல்லிட்டாங்க அவ யார் கூப்பிட்றா சேர சோழப்பான்னு எனக்கு வேண்டிய ஒரு உள்ளே வாப்பான்னு சொன்னால் ரோட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கார் பிச்சைக்கார மாதிரி அப்போ அவரை கூப்பிட்டு சபையில் கூப்பிட்டு சொல்லும்போது தான் இந்த ஏடு ஏற்கனவே நிறையா இருக்கப்பா இந்த ஏட்டை கொண்டு குப்பையில் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க தூக்கி போட்டது தான் வெளியில் வந்தது தான் அந்த ஏட்டில் முத முதோ எழுதுனது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு எழுதுனதை பார்த்து தான் இன்றைக்கி எல்லோரும் இப்படி போயிடாதீங்கடா சாமியாரை போ சன்னியாசியை போன்னு சொல்லலை பக்தியோடு இருந்து சூரியனை வணங்கினாலே இந்த நோய் வராது 10 நாள் சூரியன் முளைக்காமல் இருந்தால் உதிக்காமல் இருந்தால் பூஞ்சா முடிச்சு செத்து போயிடுவாங்க அதான் சூரிய ஒளியில் ஒளி சோலார் சக்தி இங்கிலீஷில் சொல்கிறீங்க சூரிய ஒளி எடுத்துட்டா இந்த சார்ஜ் கை தட்டி நாக்கை நீட்டி உன்னோட உடம்பு எக்ஸசைஸ் பண்ணேன்னா எந்த நோய் வராது ஐயா அதை விட்டுட்டு எதை அதை செய்யக்கூடாதோ அவ்வளோ செஞ்சு நாட்டை குட்டிச்சோராக்கி ஒரு டப்பா தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிற நிலமாகி நீ 200 ரூபாய்க்கு வரப்போகுது இப்போ நான் சொல்கிறேன் டெய்ல இனிமேல் தண்ணி கிடைக்காது சத்தமாக பத்திரமா பார்த்துங்க சாக்கடை தண்ணி அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்போ எதுக்கக்கூடிய சக்தி யார்ட்டுமே இல்லைல்ல ஏதோ ஒன்று கம்பெனியில் வாங்கி பிடிச்சி கொண்டு வந்து பிடிச்சி விட்றான்ல அதை குடித்தா என்ன ஆகும் அது தண்ணியில் எல்லாத்திலையுமே கெமிக்கலை போட்டால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் என்ன டிஜிமாவோ அஜிமாவோ என்னத்தையும் ஒன்று போட்டு போட்டுருங்க கப்பா கப்பான்னு குடித்த மாதிரி ஆயிடுது அப்போ அஜினா மோட்டோ போட்டிங்கன்னா நாக்கு ருசியாக பாஸ்ட் புட்டு அதான் சொல்கிறார் இன்றைக்கி வருங்க மிரிய மிரிய என்று சொன்னால் மிரியன் வரமாட்டார் மிரியனை விரியினால்தான் வருவார் வீடு என்பது வீடு அல்ல மனைவிதான் வீடு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இல்லறம் அல்லது நல்லறம் தாயின் பாலை கொடுத்தோன் தாயோட புத்தி வரும் பசுவின் பாலை கொடுத்தோன் பசுவோட புத்தி வரும் எருமையின் பாலை கொடுத்தோன் எருமை புத்தி வரும் பாக்கெட் பால் சாப்பிட்டா பாக்கெட் புத்தி வரும் பாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா பாஸ்டாக போய் சேர்ந்துருவாங்க பானிபூரி சொங்கிபூரி எலிபூரி ரோடு சாக்கடை கக்குசு எங்கெங்கே கிடக்கிற இடம்னா கொண்டு வந்து எவனோ வந்து செஞ்சு நாசம் பண்ணிட்டாங்க அதை சாப்பிட சாப்பிட எல்லா நோய் வந்து சாவான்